guys, welcome to our kids. Subscribe பண்ணி motivate பண்ண subscribersக்கு thank you very much. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாப்பாரப்பட்டியில் சுப்பிரமணி சிவா எப்படி பாரத மாதா கோவில் கட்டினாருன்னு பார்க்கலாம். சுதந்திரம் போராட்ட காலத்துல ஜாதி மத பேதமின்றி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பாரத மாதா கோவில் கட்டணும்னு தியாகி சுப்பிரமணிய சிவா திட்டமிட்டார். சிவா அவர்களின் நண்பரான தேசியவாதியான சின்ன முத்து முதலியாரின் உதவியுடன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பாப்பாரப்பட்டியில 6.5 ஏக்கர் நிலத்தை விலைக்கு வாங்கி அதற்கு பாரதபுரம் என்று பெயரிட்டு அங்கு பாரத ஆசிரமம் அமைத்து தன்னுடைய அந்த தேசபக்தர்களுக்கு விடுதலை போராட்ட பயிற்சியை அளித்தார். ஆலயத்தில் சமூக நீதி நிலவ வேண்டும் என்று பாரத மாதாவுக்கு அணிகலன் என்ற பெயரில் செல்வம் குமிக்கக்கூடாது, அர்ச்சகர்கள் இருக்கக்கூடாது, அவரவர் விருப்பப்படி பாரத மாதாவை பூஜிக்கலாம் என்று தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து மகாகவி பாரதியார் மேற்பார்வையில் சிற்பி ஒருத்தரை கொண்டு பாரத மாதா சிலையை வடிவ அமைத்தார். ஆலயம் எழுப்ப 1923 கல்கத்தாவில் இருந்து தேசபந்து சித்தரஞ்சன் தாசை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பாப்பரப்பட்டிக்கு வரவழைத்து அடிக்கல் நாட்டினார். சிவா தன்னோட இறுதி காலத்தில் பாரத மாதாவுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்ற கனவு நடக்கவில்லை என்றாலும் மூத்த காங்கிரஸ் தலைவரில் ஒருவரான குமரி அனந்தன் தலைமையில் சுதந்திர போராட்ட தியாகிகள் பலரும் இணைந்து பல போராட்டங்களை நடத்தியதின் விளைவாக தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பாப்பாரப்பட்டியில் சிவாவின் நினைவு இடத்தில் தமிழக அரசின் சார்பில் தற்பொழுது பாரத மாதா ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.